ஹலோ வெல்கம் கே வணக்கம் உங்களுக்கு இன்றைக்கி மாடித்தோட்டத்தில் நம்ம என்ன பதிவு உங்களுக்கு காமிக்க போகிறோன்னா ஒரு கூடையில் அதாவது ஒரு பாத்திரத்தில் பல செடிகள் சாத்தியமா அப்படின்ற வகையில் நான் உங்கள்கிட்ட பேச போகிறேங்க. பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கூடை தான், அதில் எத்தனை வகை செடி கொடிகள் இருக்காங்க பாருங்கள். நீங்கள் கேட்கலாம், இல்லை பல வகை செடிகள் இருந்தாலும் எப்படி சிஸ்டர் வந்து இது வந்து அந்த அளவுக்கு சாத்தியமாகும், எப்படி எல்லோரும் வளர்ந்து வருவாங்க, அவங்க காய்களையும் நமக்கு தேவையானகளும் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக 100% கொடுக்குறாங்க. நான் நிறைய தடவை அந்த மாதிரி அறுவடைகளை எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா எல்லா வகை செடிகளுமே இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு தேவையானது மண், அந்தந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மண்களை வந்து நம்ம போட்டு வேர்களை எல்லாம் மூடிக்கொண்டே வந்தோம்னா பார்த்திங்கன்னா நல்லாவே எல்லாமே இவங்க நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரே தொட்டியில் நமக்கு எல்லாமே நல்லா விளைஞ்சி வருவாங்க பாருங்கள். முடக்கத்தான் நல்லா பசுமையாக செழிப்பாக சூப்பராக இருக்காங்க பாருங்கள். புதினா நல்லா செழிப்பாக சூப்பராக இருக்காங்க. நித்திய கல்யாணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி செடிகள் வளர்ந்து வராங்க. இவங்க பார்த்திங்கன்னா சிறுகீரை, இவங்க வந்து ஏற்கனவே சிறுகீரை வளர்த்து வச்சுருந்தோம் தொட்டிங்க. இது மஞ்சளும் வளர்த்து வச்சுருந்தோம். இந்த டைம் மஞ்சள் நம்ம இந்த கூடையிலையும் இன்னொரு கூடையிலும் தான் அறுவடை பண்ணோம். இங்கே பாருங்கள், இங்கேயுமே வந்து மஞ்சள் கிழங்கு நட்டு வச்சுருக்கேன். இப்போ தான் முளைஞ்சி வர போகிறாங்க. இவங்க வந்த உடனே உங்களுக்கு காமிக்கிறேன். வெங்காயத்தாள்கள் அங்கங்கே வெங்காயமும் இருக்காங்க, மணத்தக்காளி கீரையும் இருக்காங்க. இவங்க எல்லாரையுமே நான் இதே கூடையில் உங்களுக்கு நான் வளர்த்து காமிக்கிறேன் பாருங்கள். இவங்களுக்கு தேவையானவை இன்னும் கொஞ்சம் மண்ணும் நம்ம வந்து இந்த இலைகளோட சரகுகள்லாம் எடுத்து நம்ம இதில் வந்து போட்டு இதை செஞ்சாலுமே காய்கறி தோள்கள் போட்டாலுமே இதில் இருக்கிற அத்தனை பேருமே சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக வளர்ந்து வருவாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு இந்த ஒரே கூடை போதுங்க. இவங்கள நான் வளர வளர உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் நிறைய பாத்திரங்கள் நமக்கு இல்லையே, க்ரோபேக் நிறைய வாங்க முடியலன்ற ஃபீலிங் உங்களுக்கு தேவையில்லை. ஒரே பாத்திரத்தில் நீங்கள் எத்தனை வகை செடி ஒன்றாலும் வளர்க்கலாம். என்னை பார்த்தீங்கன்னாமே ஒவ்வொரு கூடைகள்லையுமே நான் வந்து பல வகை செடிகள் தாங்க வச்சுருப்பேன். இப்போ தான் நம்ம வந்து அதிலேருந்து ஒரு செடி எடுத்து மாற்றணும் பாருங்கள். இதில் எத்தனை செடிகள் இருக்காங்க. சிறுகீரை பாருங்கள், நம்ம தேவையானாலும் உடச்சிக்கலாம். முருங்கைக்கீரையுமே பாருங்கள், சூப்பராக வளர்ந்து வந்திருக்காங்க. வளர்ந்து வந்திருக்காங்களா பாருங்கள். இன்னும் டிசம்பர் எடுத்து நம்ம மாற்றணும். இவங்க வந்து நல்ல ஒரு பிங்க் கலர் டிசம்பருங்க. இவங்க ஒரு சின்ன குச்சி இவ்வளோ சாத்தியம் பாருங்கள், சூப்பராக வளர்ந்து வந்திருக்காங்க. இன்னும் நல்லா வேர் பிடிக்கட்டுன்றதுக்காக நான் இதில் விட்டு வச்சுருக்கேன். அந்த மாதிரி ஒவ்வொரு கூடையிலுமே பார்த்திங்கன்னா, இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னங்க இது இப்படி அடைச்சிக்கிட்டு இருக்கு, இது வந்து சாத்தியமா அப்படின்னு பாருங்க. நம்ம ரோஜா தொட்டியில பாருங்க, எவ்வளவு செடிகள் பாருங்க, எவ்வளவு செடிகள் ஒரே தொட்டியில எத்தனை செடிகள் பாருங்க. பாருங்கள் பூண்டு வந்து இன்னும் கொஞ்சம் காலத்தில் நமக்கு அறுவடைக்கு தயாராகிடுவாங்க. இதுலையுமே பார்த்திங்கன்னா வெங்காயத்தாள்கள், பட்ரோஸ் பார்த்திங்கன்னா, மாதுளை செடி, சங்குப்பூ செடி, சொல்லவே வேண்டாங்க என்னென்னவோ செடி பாருங்கள். ஒரே தொட்டியில் எத்தனை வகை செடி பாருங்கள். அப்படி இருந்தாலும் கூட பாருங்கள், நம்ம ரோஸெல்லாம் வந்து எவ்வளோ மொட்டுக்கள் வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம எல்லோ கலர் ரோஸ் வந்து எவ்வளோ மொட்டுக்கள் பாருங்கள், எவ்வளோ மொட்டுக்கள். அதனால் நீங்கள் யாருமே வந்து பணம் கொடுத்து நம்ம வாங்க முடியல அப்படின்ற கவலை வேண்டாம். நிறைய கூடைகளும் க்ரோபேக்களும் நம்ம இடத்துல இல்லையே அப்படின்ற கவலையும் உங்களுக்கு வேண்டாமுங்க. ஒரே ஒரு பாக்ஸில் நீங்கள் வந்து பல வகை செடி கொடிகளை வளர்த்து சக்ஸஸ் காண முடியும் மாடித்தோட்டத்தில். அதுதாங்க இந்த மாடித்தோட்டம் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ.